அடுத்ததாக அமில நீர்ப்பகுப்பு, அதாவது அமில ஐதான அமிலங்களோட நடக்கிற தாக்கங்கள். அட்கீனுக்கு ஐதான அமிலங்களோட நடக்கிற தாக்கங்கள். நான் ஐதான H2SO4ஓட போடுறேன். இந்த அமில நீர்ப்பகுப்புண்டா நீர் தன்னுடைய பகுதி H+ ஆகவும் OH- ஆகவும். இந்த தாக்கம் எப்படி நடக்குமெண்டா, முதல்ல இந்த டபுள் பூண்டில் இருக்கிற இலத்திரன் ஒரு H+ நாடி போகும். ஏனண்டா இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு டெல்டா மைனஸ், ஏன் டெல்டா மைனஸ்ன்றா அதுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட. அப்போ புனைப்புச்சோடு இலத்திரன்கள் அவர்கிட்ட இருக்கிறதால அவர் டெல்டா மைனஸ், இங்கே இலத்திரன் இவரை விட்டு தூரமாக இருக்கும், மைதரசனை விட்டு என்ன மின்னெதிர்த்தன்மை குறைய, அப்போ அவருக்கு டெல்டா ப்ளஸ். இந்த இலத்திரன் ப்ளஸ்ஸை நாடி போகும், ப்ளஸ்ஸை நாடி போய் தாக்கி அந்த ஐதரசனை கொண்டு வந்து ஒரு கார்பனில் இணைச்சி விட்டுரும். அடுத்ததான் என்ன நடக்குமெண்டா, இந்த OH-, அதாவது இது இலத்திரன் இந்த ஐதரசன் தண்ட இலத்திரனை இங்கே கொடுத்துட்டு இந்த ஆக்சிஜனை கொடுத்துட்டு வெளியே போயிடும். அப்போ இங்கே இலத்திரன் இருக்கும், இந்த மைனஸ் இங்கே கார்பனில் ப்ளஸ் வந்துடும். இந்த கார்பனை நாடி வந்து தாக்கி விளைவாக CH3CH2OH என்று வரும். அதான் இங்கே எழுதியிருக்கிறேன், CH2CH2க்கு ஐதான H2SO4 போட்டுனண்டா ஒரு இடத்துல H+ம் இந்த இடத்துல H-ம் அடுத்த இடத்துல OH- வரும். OH- வந்து சேரும். அப்போ வார விளைவு என்ன வருமெண்டா, CH3CH2OH. இது சமச்சீரான கார்பனுக்கு ஓகே, எப்படி தாக்கம் நடக்கலாம் நாங்கள் இதுக்கு முதல் பார்த்தோம். சமச்சீரற்ற கார்பன்களில் எப்படி ரெண்டு கூறுகள் போய் கூட்டல் தாக்கத்தில் விடுபட போகுதுண்டு. அடுத்தது பார்ப்போம், CH3CH2 இது சமச்சீர் இல்லை. ஏன்னா இங்கால CH3CH இருக்குது, இந்த டபுள் குண்டுக்கு இங்கால CH2 மட்டும்தான் இருக்குது. இவருக்கு நாங்கள் ஐதான H2SO4 போட்டோம்ண்டா, இதுக்கு முன்னால் பார்த்தோம் சமச்சீரற்ற கார்பன்கள் கூட்டல் தாக்கத்தில் ஈடுபடக்குள்ள கூடிய ஐதரசன் உள்ள இடத்துல ஐதரசனும், குறைந்த ஐதரசன் உள்ள இடத்துல அடுத்த குறும் போய் சேரும் அண்டு. இது மார்கோனிகோவின் விதி. இப்போ பாருங்க, இதுக்கு ஐதான H2SO4 போடுறேன், இது எப்படி பிரியுமெண்டா, H+ ஆகவும் OH- ஆகவும் பிரியும். H+ எங்க போய் சேருமெண்டா, கூடுதலாக ஐதரசன் இருக்கிற இடத்துக்கு. அப்போ இந்த இடத்துல ஐதரசன் வந்து சேரும், அடுத்த இடத்துல அடுத்த ஊர் OH- வந்து சேரப்போகுது. இப்போ வார விளைவு எப்படி இருக்குமெண்டா, CH3CH3CH OH இந்த இடத்துல OH வந்து சேரும், CH OH இந்த இடத்துல ஐதரசன் வந்து சேரப்போகுது. அப்போ விளைவு எப்படி இருக்குமெண்டா, CH3CH OH CH3. பாப்போம் இதில் பொறிமுறை எப்படி நடக்க போகுதுண்டு. இந்த டபுள் போன் H+ போய் தாக்கும், அதாவது அவருக்கு மின்னெதிர்த்தன்மை குறையன்றதால் டெல்டா ப்ளஸ்ஸையும், ஆக்சிஜன் மின்னெதிர்த்தன்மை கூடன்றதால் டெல்டா மைனஸையும் எடுக்கும். இலத்திரன்கள் இந்த H+ நாடி போகும், நாடி போய் ஒரு ஐதரசன் வந்து கூடுதலாக ஐதரசன் இருக்கிற இடத்துல வந்து சேர்ந்துடும். அடுத்த காபன் வந்து ப்ளஸ் எடுக்கும், ஏனென்றால் அவருக்கு இலத்திரன் பற்றாக்குறை. இந்த காபன் ப்ளஸ் எடுத்துடும், இலத்திரன் பற்றாக்குறை என்றதால் இந்த அறியுது. இந்த காபன் இலத்திரன் பற்றாக்குறையுடைய காபன். அப்போ இவர் இந்த OH- நாடி வந்து சேர்ந்து இணைஞ்சு கொள்ளும். அப்போ வார விளைவு CH3CH OH இந்த அறியுது, CH OH CH3 இப்படி வரப்போகுது. அடுத்தது கன்சென்ட்ரேட் H2SO4ஓட தாக்கம் இப்படி நடக்கும்னு பார்ப்போம். இந்த கன்சென்ட்ரேட் H2SO4 H+ ஆகவும் HSO4- ஆகவும் நார்மலாக பிரியும் என்று எங்களுக்கு தெரியும். ஓகே, இதை நாங்கள் போட்டோம்ண்டா அட்கீனுக்கு போட்டால் என்ன வரப்போகுதுன்னா, டபுள் போன் இதுதான் H2SO4. இந்த H2SO4 நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கிறேன். இந்த ஆக்சிஜன் முனைவாக்கம் அடைஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் பொன் இருக்குது, இந்த டபுள் பொன்னில் இருக்கிற இலத்திரன்கள் இந்த ஐதரசனை வந்து தாக்கும். ஏனென்றா இவருக்கு டெல்டா மைனஸ், இதுக்கு டெல்டா மைனஸ், இதுக்கு டெல்டா ப்ளஸ் இருக்கும் தூண்டப்பட்ட ஏற்றம். இப்போ இவர் மைனஸை எடுத்து இங்கே ஒரு காபனில் கொண்டு போய் சேர்த்துடுவார். அடுத்த காபனுக்கு இலத்திரன் பற்றாக்குறை என்றால் அதில் ப்ளஸ் வரும், அந்த ப்ளஸ்ஸை நாடி சொல்லிங்க மாறி போட்டு இது ப்ளஸ், அடுத்தது மைனஸ், மின்னெதிர்த்தன்மை கூடுனது தான் மைனஸ். அப்போ இதுக்கு வந்துட போது மைனஸ்,
இப்ப இந்த பிளஸ் நாடி இந்த மைனஸ் போய் சேரும். அப்ப வார விளைவு சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஎஸ்ஓ டூ ஓஹெச், அதாவது ஹெச்எஸ்ஓ ஃபோர் மைனஸ். அதுல சரியா ஆக்சிஜன் தானே போய் சேருது, பாதால அதை கார்பனோட இணைகிற மாதிரி போட்டு காட்டியிருக்கிறேன். ரைட், அடுத்த உதாரணம் பார்த்துருவோம். அதுக்கு சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் டூ, இதுக்கு கன்சென்ட்ரேட் ஹெச்2SO4 போட்டுனண்டா கூடிய ஐதரசன் இருக்கிற இடத்துல ஐதரசன் வரும், கூடிய ஐதரசன் இருக்கிற இடத்துல ஐதரசன் வரும், குறைந்த ஐதரசன் இருக்கிற இடத்துல அடுத்த ஊர் வந்து சேரும். அப்ப இந்த கார்பன்ல தான் குறைவான ஐதரசன் இருக்குது. அந்த இது கார்பனுக்கு யார் வரப்போகுதுனா ஓ எஸ்ஓ டூ ஓஹெச், நான் இப்படி போட்டுடுறேன். இந்த இடத்துல ஓஎஸ்ஓ டூ ஓஹெச் இப்படி காட்டிடுறேன். இந்த ஆக்சிஜன் தான் போய் இங்கே சேரணும், அதுக்கும் அம்புக்குரிய போட்டு விட்டுடுறேன். ரைட், இந்த ஆக்சிஜன் தான் இதில் போய் சேர்ந்துருக்கும் ஓஎஸ்ஓ டூ ஓஹெச். ரைட், அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இது செறிந்த H2SO4, இவருக்கு நாங்கள் தண்ணியை ஊற்றுனா இவர் ஐதாயிடுவார். செறிந்த H2SO4 க்கு தண்ணி ஊற்றுனா ஐதாயிடும். அப்போ இந்த அறிக்கை இந்த செறிந்த H2SO4-ஆல் வார விளைவை நாங்கள் ஐதாக்கணும்ண்டா என்ன வருமெண்டா, இந்த அறிக்கை முதலாவது ரெண்டு காவனுக்கு நான் தண்ணி போட்டு என்னத்தை எடுத்தனோ அதே விளைவு தான் இங்கே வரப்போகுது. இப்போ பாருங்கள் செறிந்த H2SO4 இவருக்குன்னா நல்லா தண்ணி ஊற்றுனாண்டா என்ன வருமெண்டா, ஐதான் H2SO4 போட்டு அந்த இரண்டு காபன் உள்ள சேர்வைக்கு என்ன விளைவு வருதோ அந்த விளைவு தான் வரப்போகுது. அப்போ இதுக்கு தண்ணி போடணும் H2O, தண்ணியும் போடலாம் இல்லாட்டி ஐதான அமிலங்களும் போடலாம். அதே மாதிரி இந்த கன்சென்ட்ரேட் H2SO4க்கு டோட்டலாக மூணு காபன் உள்ளதுக்கு நான் கன்சென்ட்ரேட் H2SO போட்டால் இந்த விளைவு வந்துச்சு, இவர் ஐதாக்கு நான் இந்த விளைவு எனக்கு வருமெண்டா, கொஞ்சம் சின்னதாக்கிடணும். ஓகே, ஐதாக்கு நான் என்ன விளைவு வருதுண்டா, இதே காபன் எண்ணிக்கை உள்ள அட்கீனுக்கு ஐதான H2SO4 போட்டு என்ன விளைவு வந்துச்சோ அந்த விளைவு தான் ஐதாக்குனே வரப்போகுது. ரைட், இதுக்கு தண்ணி போட்டுருந்தா அதே விளைவு வரும், தண்ணி போட்டு ஹீட்டும் பண்ணலாம் உப்புப்படுத்தினாலும். ஓகே, ரைட், அடுத்தது ஆறாவது தாக்கம் காரக்கேமின்னோபோரோட. இப்போ நான் காரக்கே மின்னோ ஃபோரோட இதை போட்டேன்னா எனக்கு என்ன வரப்போகுதுண்டா, காரக்கே மின்னோ ஃபோர் ஓஹெச் மைனஸ் ஓஹெச் மைனஸாக பிரியும். அப்போ இந்த பொண்டுடஞ்சி இந்த பொண்ணில் ஒரு ஓஹெச் மைனஸும், இந்த பொண்டுடஞ்சி இந்த காபனில் ஒரு ஓஹெச் மைனஸும், இந்த காபனில் ஒரு ஓஹெச் மைனஸும், அடுத்த காபனில் ஒரு ஓஹெச் மைனஸும் போய் சேரும் அந்த பொண்டுடஞ்சி. அப்போ வார விளைவு இங்கே எப்படி இருக்குமெண்டா சிஹெச் த்ரீ சாரி சிஹெச் டூ ஓஹெச், இந்த காபனில் ஒரு ஓஹெச், இந்த காபனில் ஒரு ஓஹெச் வரும் பொண்டுடஞ்சி. அடுத்தது சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் ஒன் சிஹெச்சுக்கு காரக்கேமினோ ஃபோர் போட்டேன்னா இந்த காபனில் ஒரு ஓஹெச்சும் வரப்போகுது, இந்த காபனில் ஒரு ஓஹெச்சும் வரப்போகுது. அப்போ அதை இங்கே போட்டுறேன் ஓஹெச், இந்த ரெண்டுமே ஒரே ஆக்கள்னதால் நாங்கள் சமைச்சிரோ சமைச்சிர் இல்லாத காபனும் எதையுமே போட்டுக்கொள்ளலாம். இதுலேயும் வரும் ஓஹெச் வரும்.